காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் சென்னை வருகை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் உதயநிதி, கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்பு. வந்தடைந்த சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு அளித்ததால் நெகிழ்ச்சி. விமான நிலைய போலீசாரிடம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சோனியா காந்தியை வரவேற்க விஐபி பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதம். சென்னையில் சோனியா காந்தியை வரவேற்று வைக்கப்பட்ட காங்கிரஸ் கொடியை அகற்றிய போலீசாருக்கு எதிர்ப்பு. கிண்டியில் கே எஸ் அழகிரி தலைமையிலான தமிழக காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ஒய்எம்சிஏ திடலில் திமுக மகளிர் அணி சார்பில் இன்று நடைபெறுகிறது மகளிர் உரிமை மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான மாநாட்டில் சோனியா, பிரியங்கா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழ்நாட்டின் கடன் சுமையை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என்பதால் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரிக்கை. அதிமுக எம்எல்ஏவும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை தகுதி நீக்கம் செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் தாக்கல் செய்த கோவாரண்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2 கூடுதல் நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. என் செந்தில்குமார் ஜி அருள்முருகனுக்கு விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதி. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் தொடக்கம். காணொலி காட்சி மூலம் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இஸ்ரேலில் இருந்து 2வது கட்டமாக இந்தியர்கள் 235 பேர் மீட்பு. டெல் அவிவ் நகரில் இருந்து விமானம் மூலம் தாயகம் புறப்பட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் பாதிக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக முழக்கம். டெல்லியில் G20 நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை. உலகக்கோப்பை லீக் போட்டியில் வங்கதேச அணியை எளிதில் வீழ்த்திய நியூசிலாந்து அணி.
கேப்டன் கேன் வில்லியம்சனின் அதிரடி ஆட்டத்தால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கருப்பசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம். திரளான பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து சென்று நேர்த்திக்கடன். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசசியார் பேராலய ஆண்டு திருவிழா தொடக்கம். கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.